ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கெல்த்தி ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் வச்சு வீட்லேயே எப்படி ரொம்ப சுலபமாக பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு சின்ன கிணத்துல அரக்கப்பளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வினிகர் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த பாலும் வினிகரும் சேர்க்கலனா இதுக்கு பதிலாக அரக்கப்பளவுக்கு மோர் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் மோர் சேர்க்கிறதா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிருங்க அடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க உங்ககிட்ட பீட்டர் இல்லைனா நீங்கள் அதுக்கு பதிலாக மிக்சி ஜாரில் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த முட்டையை அடித்து எடுத்துக்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா பொங்க அடிச்சு எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் கேக் நம்ம சாப்பிடும்போது கூடவே கால் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுத்ததா முக்கால் அளவுக்கு நாட்டு சர்க்கரை கட்டிக்கலதும் இல்லாம பார்த்து சேர்த்துக்கோங்க தான் சீக்கிரத்துல கரையும் சேர்த்துட்டு இந்த சர்க்கரை அளவுக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் நீ மிக்சி ஜார்ல போட்டாலும் இதே மெத்தட் தான் இந்த சர்க்கரை அளவுக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு சல்லடை வச்சுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆறு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் கொக்கோ பவுடர் நல்ல பிராண்டடாக உள்ளதாக சேர்த்துக்கோங்க அப்படின்னா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஒன்னேகால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் உங்கள் வீட்டில் எந்த காஃபி பவுடர் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம கலந்து பாலை நீங்கள் நீங்க சேர்க்கிறதா இருந்துச்சுனாலும் இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் மாதிரி ஒரு பிஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இது கொஞ்சம் கெட்டியா இருக்கு அதனால நான் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இந்த பதத்துல இருக்கணும் இத நம்ம இப்போ கேக் பேனில் ஊற்றிடலாம் நான் ஒம்பது இன்ச் பேன் எடுத்திருக்கேன் இதில் பட்டர் பேப்பர் ஒன்று போட்டு வச்சுருக்கேன் ஓரங்களில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கேக் மாவை ஊற்றிடலாம் நான் இந்த கேக்கை அவனில் தான் பேக் பண்ண போகிறேன் ஏற்கனவே நம்ம சேனலில் கடாய் வச்சு அடுப்பில் எப்படி கேக் பண்ணுறதுன்னு ரெண்டு மூணு வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதோட லிங்க்லாம் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் மாவை கேக் மாவை ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க இதை நாம் இப்போ பேக் பண்ணிடலாம் அவனை முந்நூற்றி ஐம்பது டிகிரி ஃபேரன் கீட்டில் நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா நம்ம கேக் பேனை உள்ளே வச்சுட்டு கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு இதை நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கேக் நல்லா பேக் ஆயிடுச்சு மத்தியில் இந்த மாதிரி ஒரு குச்சி விட்டு குத்தி பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் வரணும் அப்படின்னா கேக் நல்லா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இதை அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த பேன்லே வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிருச்சி இப்போ நம்ம ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இந்த கேக்கை வெளியில் எடுத்துடலாம் பாருங்க நல்லா பேக் ஆயிருக்கு திரும்பவும் மூடி போட்டுட்டு இந்த கேக் நல்லா ஆடுற வரைக்கும் நம்ம விட்டுடலாம் கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம டெக்கரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் பண்ணணும் அப்படி இல்லைனா க்ரீம்லாம் உருகி போயிடும் இப்போ இன்னொரு கிண்ணத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை அப்படியே நல்லா கரையட்டும் இப்போ நம்ம கேக்குக்கு வைக்க போகிற க்ரீம் பண்ணிடலாம் இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு அந்த பாத்திரங்களும் அந்த க்ரீமும் நல்லா ஜில்லுன்னு இருக்கணும் சூடாயிரக்கூடாது அதனால நான் இந்த இந்த பாத்திரத்தையும் அந்த பீட்டரையும் ஃப்ரீசரில் ஒரு மணி நேரத்துக்கு வச்சு எடுத்திருக்கேன் இதில் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு ஃபுல் க்ரீம் சேர்த்துக்கோங்க கடையில் கிடைக்கும் கூடவே கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சர்க்கரை நல்லா கரைற அளவுக்கு நல்லா விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா கெட்டியா ஆகிற அளவுக்கு அடிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆயிரணும் அப்படின்னா தான் நம்ம கேக்ல வச்சு டெக்கரேட் பண்ணும்போது கரெக்டா இருக்கும் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த க்ரீம் பண்ணுறதுனால கொஞ்ச நேரத்தில் இது தண்ணியாக ஆக ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி க்ரீம் செஞ்சு நீங்கள் டெக்கரேட் பண்ண போறதா இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அப்படின்னா நல்லா வந்து திக்காகவே இருக்கும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்றைக்கினா இந்த கேக் என்னோட பையனோட பர்த்டேக்காக பண்ண கேக் நான் முந்தின நாளே இந்த க்ரீம் செஞ்சு வைக்க மறந்துட்டேன் அதனால நான் உடனேயே டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே கண்டிப்பாக இந்த க்ரீமை நல்லா அடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க அப்படின்னா நல்லா செட் ஆயிரும் இப்போ நம்ம இந்த கேக்கு டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த கேக்கோட மேல் பகுதியை சமமாக வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கேக் நான் இன்னைக்கு ரெண்டு லேயராக வைக்க போகிறேன் அதனால பாதியாக நான் கட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக பெர்ஃபெக்டாக பேக் ஆயிருக்கு இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற வெள்ளை சிறப்பு சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி ஊற்றிக்கோங்க நான் இதுக்கு மேலே க்ரீம் வச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணும்போது அந்த ஷேப் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா சுலபமாக இருக்கும் அவ்வளோதான் இதுக்கு மேலே கொஞ்சம் செரி பீசஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கலாம் வச்சுட்டு இதுக்கு மேலே அடுத்த பகுதியை வச்சிடலாம் இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம வெள்ளை சிறப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுக்கு மேலேயும் கேக் க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் அடுத்ததா செரி பழத்தையும் ஒன்னொன்னா வச்சுக்கலாம் நம்ம மேல உள்ள கேக் மட்டும் கொஞ்சம் வெட்டி எடுத்தோம்லாம் அதுல உள்ளதை நல்லா உதிர்த்துட்டு இந்த மாதிரி நான் டெக்கரேட் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் நம்மளுடைய சூப்பரான பர்த்டே கேக் அதுவும் ரொம்ப சுலபமா ரொம்ப ஆரோக்கியமா நம்ம வீட்லயே ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்க வீட்டுல இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மைதா இல்லாத சீனி இல்லாத ரெசிபிஸ் பார்க்கணும்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னோடய ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ